ஒரு கம்பெனியில் வந்து கெமிக்கல் இன்ஜினியராக வேலை பார்த்துட்டு இருந்தேன். நான் வந்து ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் வந்து சொல்ல போகிறேன். தயவு செஞ்சு இதை ஒரு 5 நிமிஷம் காது கொடுத்து கேளுங்க, கேட்டுட்டு எல்லாருக்கும் ஃபார்வர்ட் பண்ணுங்க. தயவு செஞ்சு இதை இக்னோர் பண்ணிடாதீங்க. நான் வந்து ஒரு அடிப்படையில் ஒரு விவசாய குடும்பத்தை சேர்ந்தவன். எங்கள் குடும்பத்தில் நான் தான் முதல் பட்டதாரி. அதை நினச்சி நான் ரொம்ப பெருமைப்பட்டிருக்கேன். ஆனால் இன்றைக்கி நான் பார்க்குற வேலையை நினச்சி நான் வந்து ரொம்ப வேதனைப்படுறேன் இந்த படிப்பை நினச்சி. என்ன விஷயம்னு பார்த்தீங்கன்னா, நம்ம சாப்பிட்ற சாப்பாடு பண்டங்கள் எல்லாமே வந்து இன்றைக்கி ரொம்ப கெமிக்கல் மயமாக இருக்குது. 2-3 நாளைக்கு முன்னாடி நான் வந்து ஃபேஸ்புக்கில் வந்து ஒரு பதிவு பார்த்தேன். அதில் வந்து போட்டிருந்தாங்க, இந்த மாதிரி சாக்லேட்டுக்கும் ஐஸ்கிரீமுக்கும் அடிமையான கடைசி தலைமுறை நம்ம தலைமுறையாக இருக்கட்டும் அப்படின்னு போட்டிருந்தாங்க. அதை படிச்சுட்டு நான் நினச்சேன், என்னடா ஐஸ்கிரீமும் சாக்லேட்டும் வந்து குழந்தைங்களுக்கு வந்து ரொம்ப பிடிச்ச விஷயம், இது கூட சாப்பிடலன்னா எப்படி, எல்லாத்துலேயும் குத்தம் குறை கண்டுபிடிக்கிற மாதிரி இருக்கு அப்படின்னு நினச்சேன். அப்புறம் அதை பற்றி ஒரு கெமிக்கல் இன்ஜினியராக அதை பற்றி படிக்கிறதுக்காக வேண்டி முயற்சி பண்ணேன். நான் வேலை செய்கிற கம்பெனியிலேயும் வந்து சில தப்புகள்லாம் நடக்குது. அது என்னன்னு நான் சொல்கிறேன். முதல் விஷயம் வந்து இந்த குழந்தைங்க வந்து மிட்டாயை ரொம்ப விரும்பி சாப்பிட்றாங்க. இந்த 1 ரூபா 2 ரூபா சாக்லேட் ஐட்டம், அப்புறம் இந்த டைரி மில்க், அப்புறம் இந்த நிறைய சாக்லேட் ஐட்டம்லாம் சாப்பிட்றாங்க. அப்புறம் இந்த ஜூஸு, நிறைய இந்த பாட்டில் அடைச்சி வர்ற ஜூஸு, மேங்கோ ஜூஸு, கொக்கோ கோலா இந்த மாதிரி ட்ரிங்க்ஸ், கோலா இந்த மாதிரி பானங்கள்லாம் குடிக்கிறாங்க. அது எல்லாமே வந்து ஒன்று கூட ஒரிஜினல் இல்லைங்க, எல்லாமே வந்து ரொம்ப மோசமான கெமிக்கல்களால் செய்யப்படுது. இது வந்து நீங்கள் நிறைய ஃபார்வர்ட் மெசேஜை கேட்டிருப்பீங்க, இருந்தாலும் கொஞ்சம் பொறுமையாக கேளுங்க. முதல்ல வந்து இந்த மிட்டாய்கள், 1 ரூபா 2 ரூபா மிட்டாயெல்லாம் இந்த ஸ்ட்ராபெரி மேங்கோ இந்த மாதிரி ஃப்ளேவர் வருதுங்க. அது எதுவுமே வந்து உண்மையாலே மாம்பழமோ இல்லை ஸ்ட்ராபெரி பழமோ போடலை. போட்டால் வந்து அந்த மிட்டாய் வந்து ஒரு 10 ரூபா 12 ரூபா விலைக்கு விற்கணும். ஏன்னா ஸ்ட்ராபெரியுடைய விலை அந்த மாதிரி. ஆனால் அதுக்கு பதிலாக என்ன பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த கிளைசிடியல் டைமெத்தில் பாலிசிலாக்சன் அப்படின்னு சில கெமிக்கல்லாம் இருக்குது, அந்த மாதிரி கெமிக்கல்கள் யூஸ் பண்ணுறாங்க. அதுக்கப்புறம் வந்து இந்த பீவர்னு ஒரு மிருகம் இருக்குது, அந்த அந்த விலங்குடைய சிறுநீர் பை, அந்த பையில இருந்து எடுக்கப்படுற ஒரு மோசமான ஒரு கெமிக்கல், அந்த கெமிக்கல் மூலமா எடுத்து அதை வந்து கெஸ்டோரியம் அப்படின்னு பேரு. அது வந்து நம்மளோட பெர்ஃபியூம்ல இருந்து நம்மளுடைய சாப்பாடு இந்த மிட்டாயில எல்லாம் சேர்க்கறாங்க. ரொம்ப மோசமான ஒரு விஷயம் அது. அதுக்கப்புறம் ரெண்டாவது வந்து பாத்தீங்கன்னா, இந்த நீங்க இந்த இப்போ வந்து இந்த நிறைய ஃப்ரைடு சிக்கன் அப்படின்னு நிறைய கடை வந்திருக்கு. அந்த சிக்கன் கடையில வந்து பாத்தீங்கன்னா, இந்த நக்கெட்ஸ், சிக்கன் நக்கெட் அப்படின்னு சொல்றாங்க, சின்ன சின்ன சிக்கன் பீஸ், அதுல வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப மோசமான ஒரு ஒரு கெமிக்கல், டெர்ஷரி புட்டைல் ஹைட்ரோக்வினோன், டிபிஹெச்கியூ அப்படின்னு சொல்லுவாங்க. நீங்கள் கூகுளில் பார்த்தீங்கன்னா தெரியும், பூட்டேன் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த கெமிக்கலை வந்து அது வந்து உபயோகித்து அதை இது பண்ணுறாங்க. ஏன்னா அது வந்து பெட்ரோலியம்லேருந்து கொண்டு வர ஒரு ஒரு கெமிக்கல். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம சாப்பிட்ற அந்த ஐஸ்கிரீம், முக்கியமான விஷயம் நான் சொல்லணும்னு நினச்சது இதுதான். ஏன்னா ஐஸ்கிரீம் வந்து குழந்தைங்களோட ரொம்ப ஃபேவரட்டான ஒரு உணவாக இருக்குது. நிறைய குழந்தைங்க ஐஸ்கிரீம் சாப்பிட்றாங்க, ஐஸ்கிரீமுக்கு அடிமையாக இருக்கவங்க நிறைய பேர் இருக்காங்க. ஆனால் அந்த ஐஸ்கிரீம் வந்து என்றைக்காவது யோசிச்சிருக்கு, அது வந்து ஏன் கெட்டி ஆகாமல், இப்போ நீங்கள் வீட்டில் வந்து பால் எல்லாம் சேர்த்து ஃப்ரிட்ஜுக்குள்ளே வச்சிங்க அப்படின்னா வந்து அது வந்து கட்டி ஆயிரும், ஒரு கல் மாதிரி ஆயிரும். அதுதான் வந்து ஃப்ரீசிங் அப்படிங்கிறதுடைய வேலை. ஆனால் அந்த ஐஸ்கிரீம் வந்து எப்போவும் என்ன தான் -degree இருந்தாலும் அது வந்து மாவு மாவாக வருது. அது ஏன்னு யாராவது யோசிச்சிருக்கோமா? அதுக்கு காரணம் வந்து அதில் சேர்க்கப்படுற ப்ரொபிலின் கிளைகால் அப்படிங்கிற ஒரு கெமிக்கல். அந்த கெமிக்கல் எதில் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, அதோட இன்னொரு ஃபார்ம் வந்து எத்திலின் கிளைகால் அப்படின்னு பேர். அது வந்து இந்த காரில் இருக்கிற ரேடியேட்டரில் யூஸ் பண்ணுவாங்க. எதுக்கு அப்படின்னா, உறைஞ்சி போயிடக்கூடாது தண்ணி அப்படிங்கிறதுக்காக யூஸ் பண்ணுவாங்க. அதே கெமிக்கலை வந்து 1% 100 கிராமுக்கு 1 கிராம்ங்கிற விதம் ஐஸ்கிரீமில் கலக்கிறாங்க. அப்படி கலக்கிறதுனால தான் வந்து ஐஸ்கிரீம் வந்து மாவாக இருக்கு. எப்பவுமே ஐஸ்கிரீம் வந்து நமக்கான உணவு கிடையாது. தயவு செஞ்சு உங்கள் குழந்தைகளுக்கு வந்து ஐஸ்கிரீம்ங்கிறது வாங்கி கொடுக்காதீங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, இந்த வெண்ணிலா அப்படிங்கிறாங்க, அந்த வெண்ணிலா ஃப்ளேவர், அது வந்து எல்லாருக்கும் பிடிக்கும், அது ஒரு டேஸ்ட். ஆனால் அந்த ஃப்ளேவருங்கிறது தயாரிக்கிறதுக்கே ஒரு குறைஞ்சது இந்தியாவில் மட்டுமே 110 கெமிக்கல் கம்பெனிகள் இருக்கு ஃப்ளேவர் தயாரிக்கிறதுக்கு மட்டும். அந்த கெமிக்கல் வந்து பார்த்தீங்கன்னா, இந்த வெண்ணிலா, அப்புறம் இந்த ஸ்ட்ராபெரி, இது எல்லாமே கெமிக்கல். இந்த வெண்ணிலாங்கிறது பார்த்தீங்கன்னா, வேனிலின் அப்படிங்கிற ஒரு செடியில் இருக்கிற ஒரு பீன்ஸ்ல இருந்து கிடைக்கக்கூடிய ஒரு 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 வஸ்து. அந்த பொருளை வந்து பார்த்தீங்கன்னா, வேனிலினை வந்து என்ன பண்ணுறாங்கன்னா, இப்போ சிந்தட்டிக்காக சில கெமிக்கல்கள் பெட்ரோகெமிக்கல், இந்த குவாக்கால் அப்படின்னு சொல்லுவாங்க, அந்த பெட்ரோகெமிக்கல், அதாவது பெட்ரோல் எடுக்கிறோம் இல்லையா, க்ரூட் ஆயில் எடுக்கிறோம் இல்லையா, அந்த க்ரூட் ஆயில் இருந்து டெரைவ் பண்ணுற ஒரு ஒரு தயாரிப்பு அந்த கெமிக்கல். அந்த கெமிக்கலை வந்து நல்லா ப்ராசஸ் பண்ணி அதுலேருந்து வர்றது தான் வந்து வேனிலின் அப்படிங்கிறது. உண்மையான வேனிலின் வந்து ரொம்பவும் காஸ்ட்லியான, இந்த குங்குமப்பூ மாதிரி ஒரு தாவரம் அது. ஏன்னா அது வந்து இந்த மடகாஸ்கர், அப்புறம் தென்மேற்கு ஆசியா கண்டங்களில் சில நாடுகளில் மட்டும்தான் அது விளையுது. அந்த வெனிலின் வச்சு நம்ம வெண்ணிலா தயாரித்தோம் அப்படின்னா வந்து பார்த்திங்கன்னா, அது வந்து கிட்டத்தட்ட ஒரு கிலோ வந்து 10,000 ரூபாயிலிருந்து 16,000 ரூபாய் விலை வரைக்கும் உண்டு. ஆனால் இந்த சைனாவிலேருந்து வந்து சிந்தட்டிக்கான வேனிலின் வந்து தயாரித்து கொடுக்குறாங்க. அந்த வேனிலின் வந்து பார்த்திங்கன்னா, 1 கிலோ
₹300க்கு தராங்க. அதை தான் வந்து இந்தியாவில் இருக்க பெரும்பாலான ஐஸ்கிரீம் கம்பெனிகள் வாங்கி ப்ராசஸ் பண்ணி தங்களோட ஐஸ்கிரீமில் சேர்த்து விற்கிறாங்க. நீங்கள் எந்த ஐஸ்கிரீம் எடுத்துக்கிட்டாலும் அது கெமிக்கலால் இது பண்ண ஐஸ்கிரீம் தான். அதுவும் இல்லாமல் பால் வந்து ஒரு 20-30% தான் பால் சேர்ப்பாங்க, மீதி 70% வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி மோசமான கெமிக்கல்கள் போட்டு தான் தயாரிக்கிறாங்க. தயவு செஞ்சு குழந்தைகளுக்கு இந்த மாதிரி மிட்டாய், சுகர் பேஸ்ட் கன்ஃபெக்ஷனரி அப்படின்னு சொல்லுவாங்க, அந்த மாதிரி மிட்டாயை வாங்கி கொடுக்காதீங்க. நான் சொல்கிற உண்மையாக இல்லையான்னு உங்களுக்கு சந்தேகமாக இருந்துச்சுன்னா தயவு செஞ்சு கூகுளில் போய் தேடுங்க, அதை பற்றி சில நிறைய பேர் எழுதியிருக்காங்க, எனக்கும் ஆச்சரியமாக இருந்துச்சு, நானும் அப்படி தான் தேடி கண்டுபிடிச்சேன். ஒரு கெமிக்கல் இன்ஜினியரா சொல்றேன், தயவு செஞ்சு கெமிக்கலை கொடுக்காதீங்க குழந்தைகளுக்கு. மிட்டாய் வந்து நம்ம ஊர் மிட்டாய், கடலை மிட்டாய், எள்ளு மிட்டாய் எல்லாம் எவ்வளவு நல்லது. நம்ம எல்லாம் ஒன்றும் நம்ம முன்னோர்கள் வந்து இழிச்சவாங்க இல்லை, நம்மளால கண்டுபிடிக்க முடியாத விஷயம் இல்லை. வெளிநாட்டு பண்டங்கள், இந்த கேக்கு, சாக்லேட் தயவு செஞ்சு வாங்கி கொடுக்காதீங்க. ஐஸ்கிரீம் இதெல்லாம் ரொம்ப நன்றி கேட்டதுக்கு. இதை நிறைய பேருக்கு ஃபார்வர்ட் பண்ண மறந்துடாதீங்க.